நீங்கள் நல்லா இருக்கீங்களா? பப்பாளி காய வச்சு ஒரு இன்னைக்கு பப்பாளி கிரேவி செய்ய போகிறோம். கிரேவி சூப்பராக இருக்கும். சப்பாத்தி வச்சுக்கலாம், சப்பாத்தி தொட்டுக்கலாம், இட்லி தோசை சாப்பாடு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். சரிசா, இந்த கிரேவி செய்ய போகிறோம். இதை வந்து இப்போ நல்லா துளசி வைக்கணும். துளசி வச்சு இந்த பால் நல்லா பாட்டுக்குனா நல்லா அலசி எடுத்துக்கணும். அது தேவையான பொருள் சீரகம், சோம்பு, ஒரு பட்டை, தனி மிளகாத்தூள் 2 டீஸ்பூனு, கறி மசாலாத்தூள் 2 டீஸ்பூனு, கல் உப்பு அதுக்கு தேவையான அளவுக்கு, மல்லிப்பொடி 2 டீஸ்பூனு, மஞ்சப்பொடி 1 டீஸ்பூனு, அதுக்கு வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, தக்காளி பழம், இஞ்சி பூண்டு இடிச்சுக்கிடுவோம். இதில் அதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் நல்லா பப்பாளி பழத்தை அலசிக்கிடுவோம். அலசி சட்டி காய்ஞ்சதும் இஞ்சி பூண்டு இடிச்சுக்கிடுவோம். மூணு டீஸ்பூன் ஊற்றினா போதும். நல்லா காய்ச்சிக்கிட்டு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், இட்லிக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், எந்த சாப்பாடுக்கு வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இஞ்சியும் பூண்டும் அரைச்சிக்கிடுவோம். அரைச்சிட்டு நல்லா நேரம் காரணம் அரைச்சிக்கிடுவோம். எண்ணெய் காய்ட்டு காஞ்சிச்சு. சீரகமும் பட்டை சோம்பும் புரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டுக்கோங்க, பள்ளாரி வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா நீர சைஸில் நைட்டு வச்சுருக்கேன். ஒரே ஒரு குடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கண்ணாடி பழத்தில் வறுத்துக்கிட்ட பச்சை மிளகாய் ஒரு நேரம் 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி பழம் 2 பொடிச்ச கத்தரி வச்சுருக்கேன்.
தனி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுட்டு கறி மசாலா தூள் 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் போட்டுட்டு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காரத்தை தகுந்த மாதிரி மஞ்சள் பொடி கலருக்கு தயிர் ஊற்றிக்கிடுவோம். அதெல்லாம் கம்மியாக விடுவாங்க தக்காளிக்கு. ஏற்கனவே அலசி வச்சிருக்கேன். கப்பாரிக்காயில் எண்ணெய் பால் இருக்கும், அதனால் நல்லா அலசிக்கணும். விவசாயம் கழுவி தண்ணி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குவார். கிரேவி சூப்பர் ஆயிடுச்சு. பப்பாளிக்காய் கிரேவி சாதத்துக்கு வச்சாப்பிடலாம், இட்லி தோசைக்கு வச்சாப்பிடலாம், சப்பாத்திக்கு வச்சாப்பிடலாம்.